அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி நம் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். பக்கிம் சந்திர சட்டர்ஜி இவர் வந்து 1838 ஆண்டு ஜூன் 27 தேதி பிறந்தார். இவர் ஒரு வங்காள எழுத்தாளர், வங்காள மொழியில் ஃபேமஸான ஒரு எழுத்தாளர். அது மாத்திரம் இல்லை, இவர் ஒரு கவிஞர். இதெல்லாம் ரைட் பண்ணுறவங்க. இவங்க எழுதிய ஆனந்தமடம் என்ற நூலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் என்ற பாடல்தான் இந்தியாவின் தேசிய பாடலாக உள்ளது. ஸோ நம்ம இந்தியாவின் தேசிய பாடல் வந்து என்னதுன்னா வந்தே மாதரம் என்ற பாடல் தான் நம்முடைய இந்திய நாட்டின் தேசிய பாடலாக இருக்குது. இவங்களோட முக்கியமான ஒரு பணி என்னென்னா, இந்திய விடுதலை போராட்டத்திற்காக இவங்க வந்து ரொம்ப பாடுபட்டாங்க. நம் நாடு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற ஒரு இந்தியாவாக மாறணும் அப்படிங்கிறது இவரோட கனவாக இருந்தது. இதற்காக இவர் நிறைய எழுத்து பணி வந்து எழுதினார். ரைட்டர் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. இவரோட எழுத்து அந்த வார்த்தைகளை படித்த உடனே நிறைய பேருக்கு ஒரு உற்சாகம், நாட்டின் மீது ஒரு அன்பு, நம் நாடு விடுதலை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வந்தது. இவருடைய எழுத்து பணி மிகவும் சிறந்தது. அரசியல் இவங்க என்னென்னலாம் சார்ந்து எழுதுனாங்கன்னா, அரசியல், பொருளாதாரம், சமூகம், மதம், தத்துவம் மற்றும் விஞ்ஞானம், அதை குறித்து நிறைய பல நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட இயக்கம் வந்து வங்காள மறுமலர்ச்சி இயக்கம். ஸோ அவங்க வந்து வங்காள மொழியில் இருந்ததுனால அதில் மறுமலர்ச்சி இயக்கத்தை ஆரம்பித்து நிறைய மோட்டிவேஷன் வந்து கொடுத்தாங்க. பேசிக்காக வந்து இவங்க வந்து மரபு வழி பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. கல்கத்தாவில் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றாங்க. அதில் முதல் பட்டதாரி வந்து இவங்க தான். அது மாத்திரமல்ல, 1858 முதல் 1891 ஓய்வு பெறும் வரை இந்திய சிவில் சர்வீஸில் துணை மாஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றினாங்க. பெரிய பொறுப்பு வகித்தாங்க. ஆனால் அதை அவங்க நினைக்காம நம் நாட்டோட பெருமையை இவருடைய கண்களாக போற்றி இவர் கருதினார். இவருடைய எழுத்து பணி மக்களின் தேசபக்தியையும் பெருமையையும் தூண்டியது. இவரிடம் தேசியமும் ஒற்றுமையும் இவருடைய கண்களாக இவர் கருதினாங்க. இவங்க எழுதின அந்த வந்தே மாதரம் அந்த பாடலில், வந்தே மாதரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வணக்கம் அம்மா அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த நம்ம அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கும்போது, அது மாத்திரம் இல்லை, இப்பயே நம்மளே இப்போ வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம நாட்டோட பெருமை இந்தியா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வருது. இந்த உச்சரிப்பு தான் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் இந்தியாவோட மந்திரமாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, பாடல் முழக்கமாகவும் இருந்தது. நம்மளோட தேசத்தந்தை மகாத்மா காந்தி, அடுத்த விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன தான் ஆங்கிலேயர்கள் நமக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் அவங்க ஒற்றுமையாக வந்தே மாதரம், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கே வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டோட பெருமை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறதுல ஒரு சில வரிகள் மட்டும் நம்ம அந்த பாடலில் உள்ள ஒரு சில வரிகளை நினைவு கூறுவோம். தாயே வணங்குகிறோம், இனிய நீர், என் சுவை கனிகள், தென் திசை காற்றின் தெள்ளிய தன்மை, மரகத பச்சை வயல்களின் மாட்சிமை, எங்கள் தாய் இந்திய தாயே உன்னை வணங்குகிறோம். இது போல் இந்த பாடலில் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். நாம் வந்தே மாதரம் என்று சொல்லும்போது நம் இந்தியாவின் ஒற்றுமை, நம் நாட்டின் பெருமை எல்லாற்றையுமே இது வந்து குறிக்குது. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம நாட்டின் பெருமையை, நம் நாட்டின் மதிப்பையும் நம்மளுடைய கண்களாக கருதுவோம். வந்தே மாதரம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களையும் நாம் எப்பொழுதும் நினைவு கூறுவோம். நன்றி.